எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருடத்து தீபாவளி நல்வாழ்த்துகள். ஒரு தீபம் என்ன? வெளிச்சி. வெளிச்சம் என்ன? மனிதன் மனத்தில் தெளிவு. இருட்டுன்றது நமக்கு ஒத்து வரல. என்னத்துக்குன்னா, இருட்டுன்றது வெளியே இருந்தாலும் சரி, நம்ம உள்ளத்தில் இருந்தாலும் சரி, நமக்கு நம்ம முன்னாடி இருக்கிறதே நமக்கு புரியாது. இந்த மாதிரி ஒரு அறியாமை சூழ்நிலை நமக்கு வந்துடும். இதனாலே தீபாவளி. இது வெறும் நம்ம வீட்டில் மட்டும் விளக்கு வச்சுக்கிற விஷயம் இல்லை, நம்ம உள்ளத்தில் விளக்கு வச்சுக்கணும். வீட்டில் விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்குது. என்னத்துக்குன்னா, இதை நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு காலத்தில் இந்த எலக்ட்ரிக் லைட் இல்லாதப்போ விளக்குன்றது எவ்வளோ முக்கியமானது. எப்போ சூரியனுடைய வெளிச்சம் இல்லையோ சாயந்தரத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நம்ம விளக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தது. இந்த எலக்ட்ரிக் லைட் எல்லாமே இல்லாதப்போ இந்த எண்ணெய் விளக்குன்றது எவ்வளோ முக்கியமானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, அந்த நாள் தீபாவளி நாள் நம்ம எலக்ட்ரிக் லைட் போட்டுக்க வேண்டாம். நம்ம வீட்டில், நம்ம வீட்டு வேலையை கூட எல்லாமே இந்த எண்ணெய் விளக்கு வச்சிங்கன்னா அதனுடைய ஆனந்தம், அதோடைய இம்பேக்டும் உங்களுக்கு தெரியும். என்னத்துக்குன்னா, அது சூழ்நிலையே மாற்றிடும். டெய்லி இது நாம் பண்ண முடியல, இந்த ஒரு நாளானாலும் அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஏதோ பூஜா ரூமோ ஏதோ இருந்தால் டெய்லி கூட நீங்கள் அந்த ஏரியா அப்படி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஆரோக்கியத்துக்கு, உங்கள் கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. முக்கியமானது என்னென்ன விஷயம்? நமக்குள்ள வெளிச்சு வரணும். நமக்குள்ள வெளிச்சு வரணும். நமக்குள்ளே நாம் ஒரு தீபம் வச்சுக்கணும். எப்போவுமே நமக்குள்ளே இந்த இருட்டுன்றது வரக்கூடாது. இந்த தீபாவளி நாள் நமக்குள்ளே இந்த தெளிவு கொண்டு வரணும். நான் அதுக்கு தேவையான சில கருவி இருக்குது. இந்த மாதிரி கருவி எல்லாமே நாம் உங்களுக்கு இலவசமாக இந்த சமர்ப்பிக்கிறோம். நீங்கள் இது உபயோகப்படுத்திக்கணும். இந்த தீபாவளினால் நீங்கள் இந்த உறுதி எடுத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு கொஞ்சம் இருட்டு இருக்குதோ, புரியாமல் இருக்குதோ, அதுக்கு நாம் கொஞ்சம் தெளிவு கொண்டு வரணும். தெளிவு கொண்டு வரணும்னா நம்ம இருட்டு கூட போராடக்கூடாது. தீபம் பற்றி வச்சிங்கன்னா வெளிச்சம் வந்துடுச்சு. இருட்டு கூட போராடினா நமக்கு எந்த ஒரு ரிசல்ட் வராது. முக்கியமானது நாம் தீபம் பற்ற வச்சுக்கணும், உள்ளேயும் வெளியே. இந்த வருடத்து இந்த தீபாவளின்றது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகத்தான நாளாக நடக்கணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். எல்லாருக்கும் வணக்கம்.